இப்போ செகண்ட் கொஸ்டின் செகண்ட் சம் என்னென்னா கார்க் எடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கியூபிக்கின் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஜிங்க் பார். அப்போ இங்கே ஏரியன் எக்ஸ்பென்ஷன், இது நமக்கு என்னப்பா கியூபிக்கின் எக்ஸ்பென்ஷன் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். ஸோ இப்போ அதோடைய வால்யூம் வந்து நமக்கு என்ன சேஞ்சஸ் நடக்குது, 0.25 இன்சியராக இருந்து 0.3 நமக்கு அதிகமாகுது. இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடந்தனாங்க, 50 கெல்வின் டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான், டெம்பரேச்சர் 50 கெல்வின் நம்ம டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடந்தால் எனக்கு அதோடைய வால்யூம் வந்து 0.25 இருந்து 0.3 நமக்கு அதிகமாகும். இப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டோம், அதாவது ஆல்ஃபா வி என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டான். அப்போ கிவன் டேட்டாஸ் எடுத்துக்கோங்க, இது நமக்கு ஆரம்பத்தில் இருந்து சேஞ்சஸ் நடக்குது, ஃபைனலாக வந்து 0.55 இருக்கு, டெல்டா டி வந்து 50 கெல்வி நமக்கு டெம்பரேச்சர், ஆல்ஃபா வி சாரி டெல்டா வி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும், அது வந்து 0.25 இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஆல்ஃபா வி. அப்போ ஃபார்முலா நமக்கு என்னது, டெல்டா வி டிவைடட் பை வி இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது வி நாட்னோட நம்ம எடுத்துக்கலாம், டெல்டா வி டிவைடட் பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டு டெல்டா டி, இதுதான் ஃபார்முலா. ஸோ சம்மரியே கிவன் டேட்டாஸ் கொடுத்துட்டோம், அதை உடனே நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அப்போ டெல்டா வீக் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, 0.25 இருக்கா, அப்போ 0.25 பை வி நாட் நமக்கு ஆரம்பத்தில் என்ன இருக்குது, 0.3, அதை 0.3 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஆல்ஃபா வி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டாஸ், அதனால் அது நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே ஜஸ்ட் வச்சுட்டு டெம்பரேச்சர் டெல்டா டி வந்து நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்சஸ் தான் நமக்கு கொடுத்ததே, அவன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்கான், அதனால் அது என்னென்ன 50 கெல்வின் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆல்ஃபா வி இன்ட்டு 15 இருக்குது. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ஃபா வி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டைம் அப்படியே கீழே கொண்டு வாங்க, 0.25 டோட பை 0.3 இன்ட்டு 15 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் வந்து இதை மைனஸ் பண்ண, இதை இதை மட்டும் பண்ணிங்கன்னா 15 அப்படின்னு கிடைக்கும், அதாவது 0.3 × 50 வந்து நம்ம 15 போட்டோன்னா அது 15, அதை 100 மட்டும் பண்ணுங்கள். அப்போ 100 மட்டும் பண்ணால் இங்கே 0.25 ரெண்டு டிஜிட் தள்ளி வச்சுன்னா 25 ஆகும், இதை 15 ரெண்டு 100 மட்டும் பண்ணும்போது என்ன 1500 கிடைக்கும். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 0.0166 பை எனது கெல்வின் ஆர் எனது கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப பெரிய க்வெஸ்சன் சம்மதே கிடையாது, கிவன் டேட்டா சம தெளிவாக கொடுத்துட்டான். இது ஃபார்முலா டெல்டா வி டிவைடட் பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டு டெல்டா டி. இந்த கிவன் டேட்டாஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டெல்டா வி சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வி நாட் சப்ஸ்டிட் பண்ணால் ஆல்ஃபா வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இன்ட்டு டெல்டா டி உட ஆன்சர் அவனுக்கு டேட்டாஸ் கொடுத்துட்டான். இதை இந்த 50 மட்டும் கீழே கொண்டு போய் ஆன்சர் போடுங்க, இது மேலேயும் கீழே 100 மல்டிபிள் பண்ணி கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணதுக்காக தான் மேலே கீழேனது 100 மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான், நாங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே.